ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனிய கதை கேட்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன சிறுகதை கேட்க போகிறோம் அப்படின்னா, வேலி அப்படின்ற சிறுகதை தான் கேட்க போகிறோம். இந்த சிறுகதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சமுதாயத்தில் சாதி வேறுபாட்டின் காரணமாக பெண்களுக்கு குடும்ப உறவில் எந்த மாதிரியான சிக்கல்களாக ஏற்படுது, அவங்க எப்படிலாம் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்றதை இந்த கதை மூலமாக ஆசிரியர் சொல்கிறாரு. காதல் திருமணங்கள் என்னதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட சமூகத்தில் அவற்றிற்கு மதிப்பே இல்லை அப்படின்றதையும் காட்டுறாங்க. காதல் மனம் செய்து கொள்கின்ற பெண்கள் வந்து தாய் வீட்டிற்கு செல்ல முடியாது, தாய் வீட்டினரும் அங்கே வர முடியாது, கணவர் வீட்டிலையும் இவங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகிறதே இல்லை. இந்த தவிப்பையும் இந்த கதை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதையை கேட்டுடலாம். இன்னைக்காச்சும் கட்டாயம் கேட்பார்கள் என்ற சபலத்தோட வீட்டு படியேறினால் மாலதி. கண் சோற நடை துவள வந்த நிலையில் மச்சுப்படி ஏறும்போது விழுந்து விடாமல் இருக்கும் பொருட்டு சுவரை பற்றி கொண்டு நிற்கிறா. அப்போது மங்களத்தம்மாளும் அவள் கணவனை பெற்றவளும் கூடத்தில் பேசிக்கிட்டு இருப்பது கேட்குது. மாலதிக்கு நெஞ்சி படபடவெனு அடிச்சுக்கிறது. பக்கத்து வீட்டு மங்களத்தம்மாள் நெருப்பு குச்சியை கிழிச்சி தீப்பற்ற வைக்கிறாங்க. அந்த தீயும் பத்திக்கிட்டு எரிஞ்சதை அவங்க பேச்சின் மூலமாக மாலதியால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மாலதி கோமதி அம்மாளின் மகனை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவ. திருமணத்திற்கு பின்னாடி அவளோட கணவன் ஒரு பயிற்சியின் பொருட்டு வெளிநாடு போயிட்டாரு. மாலதி மட்டும் மாமியார் வீட்டில் ஒதுக்கப்பட்ட ஒரு தனித்த அறையில் தான் இருந்தா. அவள் கருவுற்றிருந்தா. சீமையை கடந்து அவன் போறான்னு தெரிஞ்சிருந்தா இவளை நான் வீட்டுக்கு கொண்டான்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். அதுவும் அவள் குலம் தெரிஞ்ச பிறகு எனது மனம் குறுகுறுத்து உறுத்துது. ஏதோ உத்தியோக சாக்கில் அவள் வெளியே போகட்டும் வரட்டுன்னு ஏன் வச்சிருக்கேன்? வீட்டுக்குள்ளேயே அவளை வச்சுக்கிட்டு உள்ளே தொட்டு ஒத்தாசை செய்ய சொல்ல முடியுமா என்று கோமதி பேசிக்கொண்டே போனாள். அதற்கு மங்களத்தம்மாளும், குளமில்ல ஜாதி இல்லைன்னு சொன்னாலும் அவங்க தொட்டு நீங்கள் எடுத்துக்க முடியுமான்னு தீக்குச்சியை உரசி போட்டாள். இவன்தான் ஏடா கூடமாக கொண்டு வந்துட்டானா? இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக கல்யாணம் ஆக வேண்டாமா? இவ வீட்டுக்கு வந்த பிறகு இந்திரா வீட்டிலேருந்து யாருமே வர்றதில்லை. நான் என்ன பண்ணுவேன்? வேலி தாண்ட முடியலை, முள்ளில் சிக்கிக்கிட்டார் போல இருக்குது என்று கோமதி புலம்பினாள். அதற்கு மங்களத்தம்மாள், அது எப்படி தாண்ட முடியும்? ஏதோ நல்ல உடுத்தி சிரித்து பேசி வேலைக்கு போனாலும் கூட மண்ணு மண்ணு தானே. மண்ணிலிருந்து பூவையும் கிழங்கி எடுத்துக்கொண்டாலும் மண்ணை பூசிக்கவா முடியும் என்றாள். அதோட மகன் வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும், பேறு காலம்னா என்ன செய்வீங்க என்று விசாரித்தாள். அதற்கு கோமதி, ஆஸ்பத்திரி இருக்குது, பெத்த பின்ன அவங்க அம்மா அல்லது அக்காவுக்கு சொல்லி அனுப்பினா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இவளுக்காக அவங்க கூட நான் என்ன சம்பந்தி உறவாக கொண்டாட முடியும் என்று பெருமூச்சு விட்டாள். கடைக்குட்டி சண்பகம் அண்ணி நிற்பதை பார்த்து அம்மாவிடம் அறிவிக்க அவர்கள் பேச்சை அத்தோடு முடிச்சுக்கிட்டாங்க. அந்த 10 வயது சண்பகத்துக்கு கூட தெரியும், என்னதான் அண்ணி அழகாவும் மற்ற வீட்டு பெண்கள் போல இருந்தாலும் அவள் தங்களுக்கு சமமானவள் அல்ல என்பது. மாலதி எண்ணி பார்க்கிறாள். காதலின் பாதை கரடு முரடாவதை கல்யாணமாகும் வரைதான் நாவலிலும் சினிமாவிலும் அந்த பாதையை நீட்டி காண்பிப்பார்கள். உண்மையிலேயே அந்த பாதை கல்யாணத்தில் தொடங்கிதான் நீள்கின்றது என்பது பல பேருக்கு தெரிகிறதே இல்லை என்று எண்ணுகிறாள். அவை எதற்கெடுத்தாலும் அழும் பிறவி இல்லை. இருந்தாலும் இதையெல்லாம் கேட்டுவிட்டு அவளுக்கு அழ வேண்டும் என்று தோன்றினாலும் அதற்கு சக்தி இல்லாமல் படுக்கையில் விழுந்தாள். கீழே வந்து காபி குடித்துவிட்டு போய் என்று மாமியின் குரல் அவளுக்கு கேட்டும் தலை சுற்றியதால் எழ முடியாமல் பழைய காதல் நினைவுகளை பிரச்சனையின் ஆரம்பத்தை எண்ணி பார்த்தாள். ஏன் படுத்துட்ட மாலதி, உடம்புக்கு என்ன, மயக்கமா என்ன என்றாள் மாமி. செண்பகத்தை அழைத்து அண்ணியை தொட்டுப்பாரு என்றாள். கலப்பாருக்கு ஒன்றும் இல்லை என்று மாலதி பதில் கூறினாள். லீவு வேணும்னா எடுத்துக்கோ என்று மாமி சொல்லிவிட்டு பிறகு பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் சென்று விடுவார்கள், உனக்கு பொழுது போகாது, மேலும் பேறு காலத்துக்கு பிறகுதான் லீவு தேவைப்படும், இப்போ போட வேண்டாம் என்ற பாணியில் மாமி கீழே சென்று விட்டாள். மாலதி கீழே இறங்கி வருவதற்குள் வெளியறை மேசை மீது காபி பலகாரம் கொண்டு வந்து வைத்து விட்டாள். குடும்பத்தில் ஒருத்தியாக உலகுக்கு முன்னே ஏற்றாலும் உள்ளத்துக்கு ஏற்கவில்லையே,
வீட்டிற்குள் தாராளமாக வளைய வர சுதந்திரமில்லையே என்று எண்ணி கலங்குகிறாள். வாய் திறக்காமல் மாமி செயலில் காட்டும் சாதுரியம் அவளுக்கு வியப்பினை தந்தது. மாலு என்ற குரல் அக்காவும் மாமாவும் வந்திருந்ததை அறிவித்தன. சுட்டி பையனை மாலு கொஞ்சினாள். அவர்களின் வருகையை செண்பகம் கோமதியிடம் தெரிவிக்க சற்றைக்கெல்லாம் மூச்சிறைக்க படியேறி வந்தாள். அவள் அக்காளின் கருப்பு நிறமும் அவளுடைய உடையும் மில்லில் வேலை செய்யும் அவள் மாமனின் தோற்றமும் அவர்களை சமமாக மதிக்க கோமதிக்கு மனம் வரவில்லை. வெறுப்பை விழுங்கிவிட்டு உபசரித்தாள். அவள் அக்கா ருக்குவும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததால் அவர்கள் வரவில்லை. பூமுடிப்பு வளைக்காப்படி நீங்கள் செய்கிறது உண்டான அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க என்றாள். நாங்கள் பணம் தந்து விடுகின்றோம், நீங்கள் ஒரு நாளை குறித்து செய்யுங்கள் என்றாள். மாலு, இந்த சம்பிரதாயமெல்லாம் எதுக்கு அக்கா என்றாள். இதை கேட்ட கோமதி, வழக்கத்தையும் குறைக்கணும், பிறக்கும் குழந்தை நன்றாக இருக்க வேண்டாமா என்று கண்டிக்கும் தோரணையில் ருக்மணி கொடுத்த பணத்தை வாங்கி இடுப்பில் செருகி கொண்டாள். ருக்மணி அவர்கள் கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு டம்ளரை கழுவி வைக்க எழுந்தாள். இருக்கட்டும் அக்கா, நீ கழுவ வேண்டாம் என்று பிடுங்கி கீழே வைத்தாள். அத்துடன் அவர்கள் பெரிய கும்பிடு போட்டுவிட்டு விடை பெற்று சென்றனர். மாலதிக்கு தலையை சுற்றி வயிற்றை புரட்ட மீண்டும் படுக்கையில் விழுந்தாள். மீண்டும் கோமதி அவளை நலம் விசாரித்துவிட்டு சீரக ரசமும் சோறும் கலக்கி கொடுத்து அனுப்புகிறேன், குடிச்சிட்டு படுத்துக்கோ என்று கூறிவிட்டு, 5 தேதியாச்சே, ஆஃபீஸில் இன்னும் சம்பளம் போடலையா என்றாள். போட்டுட்டாங்க, சம்பளம் பெட்டியில் இருக்கு என்றாள் மாலதி. கோமதி அதற்கு, உன்னை கேட்க வேண்டான்னு தான் நினைச்சேன், நாளைக்கு சனிக்கிழமை, ஒரு பொழுது மோருக்கு கூட பால் இல்லை, எங்கே வச்சிருக்க சொல்லி என்றாள். மாலதி பெட்டியை திறந்து சேலைக்கடியில் இருந்த பர்சை எடுத்து கொடுத்தாள். எந்திரிக்க வேண்டா, ரசம் சோறு குடிச்சிடு, வாந்தி வந்தாலும் குத்தமில்லை என்றபடி சென்றாள். மகளை அழைத்து அவர்கள் காப்பி தம்ளரை கழுவாமல் வச்சுட்டு போயிட்டாங்க, எடுத்து போய் கழுவி என்றாள். மாலதி முழுசாய் ஒரு சம்பளம் கூட அவள் அம்மாவிடம் கொடுத்ததில்லை. படிப்புக்கும் வேலைக்கும் தகுந்த வேஷமிடவே அதவளுக்கு சரியாக இருந்தது. வேஷத்துக்கும் தகுந்த பலன் கிடைத்துவிட்டது. ஒரு சம்பளம் கூட இந்த வீட்டில் அவளுக்கு தங்கவில்லை. துயரத்திற்கு பதிலாக மாலதிக்கு சிரிப்பு வந்தது. வேலையும் இல்லை, முள்ளும் இல்லை, பணத்துக்கு ஒன்றுமே இல்லை என்பதோடு கதை முடிவடைகின்றது.